Hi friends, welcome to RK Terrace Garden. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகமாக விரும்பி கேட்ட செண்பக பூ செடி எப்படி வளர்த்துறதுங்கிற வீடியோ போடுங்கன்னு ரொம்ப கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம். இதுதான் என்னுடைய செண்பக பூ மரம். அதாவது இன்னைக்கு கொஞ்சம் பெருசானனால நான் மரம்னு சொல்கிறேங்க. இது வந்து ஒரு ஹைபிரிட்டி வெரைட்டி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு நான் வாங்கி. இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம டெரஸ்லேயும் வளர்த்தலாம். எங்கிட்ட கொஞ்சம் இடம் இருந்தனால நான் வந்து இதை ரொம்ப கொஞ்சம் பெருசாகவே வளர்த்தலாமேன்னு சொல்லிட்டு நான் மண்ணிலேயே வச்சுட்டேன். நீங்கள் வந்து டெரஸ்லேயும் தாராளமாக வளர்த்தலாம். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கேட்ட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேரோட பேர் நான் சொல்கிறேன். இவங்க எல்லா வீடியோஸும் பார்த்து ஒரு நல்ல கமெண்ட் தருவாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அதர் சேனல்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ஆச்சு. இது வந்து ஒரு 160 அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேங்க. இதோட கலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒயிட் அண்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சிலர் வந்து மஞ்சளில் கூட இன்னொரு கலர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை நான் பார்த்ததில்லை. எங்கிட்ட நான் இந்த 2 வெரைட்டியுமே நான் வளர்த்திருக்குங்க. ஆனால் அந்த வெள்ளையை விட இந்த ஆரஞ்சு கலர் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்மெல்லாக இருக்குங்க. இதில் வந்து நிறைய அகர்பத்திஸ், இன்னும் பர்ஃப்யூம், அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதிலிருந்து தயாரிச்சிட்ருக்காங்க. இது எல்லார் வீட்லேயும் ஈஸியாகவே வளர்த்தலாம். நம்ம நினைக்கிறோம் ரோஸ் தான் நம்ம ஈஸியாக வளர்த்த முடியும், இதெல்லாம் வந்து பெரிய அளவில் போகும், நம்ம வீட்டில் வளர்த்த முடியாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது ரொம்ப தப்புங்க. இது நம்ம டெரஸில் நான் வச்சு பார்த்துருக்கேன், நல்லாவே வரும். ஆனால் பாட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கணும். இப்போ இதுக்கான டிப்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நர்சரிக்கு போனீங்கன்னா கிராஃப்டட் வெரைட்டின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ரிலேஷன் வீட்டில் செண்பக பூ செடி அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டு வெரைட்டி கொடுத்து இப்போ 8 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் ஒரு பூ கூட பூக்க கிடையாது. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து 1 இயர் வந்து கண்டிப்பாக பூக்காது. நம்ம உடனே வந்து இந்த செடி பூக்காதோ அப்படின்னு நினச்சி நீங்கள் தூக்கி தூக்கி போட்டுறாதீங்க. அது வந்து உங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேலே தான் வந்து பூ எடுக்கவே ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மரம் வந்து நல்லா முத்தணுங்க. முத்தும்போது தான் நம்மளுக்கு பூ அங்கங்கே கிளைகளில் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இந்த கீழே வந்து நம்ம மரத்தை சுற்றி வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க. அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் கிளைகள் வரும்போது அதெல்லாம் செதுக்கி விட்டுட்டிங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி நல்லா கொடை மாதிரி விரிஞ்சிருக்கும். அப்போ வந்து எல்லா கிளைகளிலும் மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சன்லைட்டுங்க. சன்லைட் கண்டிப்பாக இந்த செடிக்கு வேணுங்க. நல்லாவே படுற மாதிரியான இடத்துல வைங்க. அடுத்தது மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% சாயில், 30% கம்போஸ்ட் அண்ட் 30% மேனுவர், 10% வந்து கொக்குப்பீட்டு எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி வேப்ப முன்னாக்கு, இது தாங்க இதோட சாயில் மிக்ஸ். இந்த மாதிரி நீங்கள் கலந்து செடியை வைக்க பாருங்கள். இன்னும் பாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 இன்ச்சஸ்க்கு மேலே உங்களுக்கு கிடச்சதுன்னா ரொம்பவே நல்லதுங்க. அந்த மாதிரியான சைஸில் நீங்கள் வைங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய இலைகளாகவும் வரும், மரமும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் நீங்கள் பெரிய பாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதே அதே மாதிரி நீங்கள் நிலத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சைடில் வச்சுட்டிங்கன்னா இது வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. ஏன்னா இது வந்து 50 சென்டிமீட்டர் வந்து நல்லாவே வளரும். அதாவது மண்ணில் வச்சேன்னு சொன்னால் இதுக்கு கம்போஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 2 மந்த்துக்கு இல்லையா 1 மந்த்துக்கு 1 டைம் கூட கொடுக்கலாம். அதாவது தொட்டியிலேங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு 1 டைம் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதாவது இப்போ நீங்கள் கொடுக்கறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 வீக் இல்லை ஒரு 8 டேஸ் இருக்கும். அதுக்குள்ளே நான் இந்த மரத்துலேருந்து பறித்த பூக்களோட ஒரு தொகுப்பை தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா எனக்கு 4 லிருந்து 5 பூக்குள்ளே பார்த்திங்கன்னா கிடச்சிட்டே இருக்கும். மிஸ் பண்ணுறக்கே மனசு வராது. ஏன்னா அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இந்த மரத்தை கிராஸ் பண்ணும்போதே எனக்கு நான் கவனிக்க மாட்டேன், அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து சொல்லும் இங்கே இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி. அப்போ தான் திரும்பி பார்ப்பேன் நான். அப்போ தான் வந்து கையோடு பறிச்சுட்டு போயிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அடுத்த நாள் வந்து நம்ம இதை யூஸே பண்ண முடியாது. அப்போ அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலர்ந்து உதிர ஆரம்பிச்சிடும். ஆனால் அதை கூட என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா காய வச்சு நீங்கள் ஹேர் ஆயில் வீட்டில் காய்ச்சினீங்க அப்படின்னா அந்த ஹேர் ஆயிலுக்குள்ளே கூட நீங்கள் இதை போடலாம். போடும்போது நல்லா வாசமாக இருக்குங்க. இது நான் ஒத்த கையில் பறிக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு கையில்
ஃபோன் இருக்குது, ஒரு கையில் இதை பறிக்க முடியல. ஆனால் உங்கள்கிட்ட காமிக்கணுமே, வேறு ஹெல்ப் கால் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி நான் பறித்து காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஃபிப்ரவரியில் வந்து நம்ம நல்ல உரம், அதாவது கொஞ்சம் ஹெவியாகவே உரம் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், சம்மரில் வந்து செம்மையாக பூக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு 3 டேஸ் ஆகும் இந்த பட்ஸ் எல்லாம் வெளியிறது. அதே மாதிரி லீஃப்லலாம் வந்து நல்லா ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும். கொஞ்சம் பூச்சி தாக்குதலும் பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளி, அதே மாதிரி புழுக்கள் வந்து பட்டர்ஃப்ளை வந்து புழு முட்டை வச்சு போச்சுன்னா அந்த இது இந்த இலைகள் வந்து வாசமாக இருக்கிற இலைகள் வந்து இது ஒரு பிரச்சனைங்க. அந்த புழுக்கள் வந்து இந்த இலையை சாப்பிட்டு தான் அது பெருசாகும். அப்போ வந்து நம்ம ஹைட்டுக்கு மேலே போகும்போது அதை நம்மளால் கவனிக்க முடியாது இல்லைங்களா. ஆனால் பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான், மொட்டை வந்து நல்லா தான் இருக்கும். இலைகள் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தொட்டிக்கு வந்து நீங்கள் நீம் ஆயிலும் சோப் லிக்விடும் கலந்து நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அந்த பூச்சியெல்லாம் இல்லாமல் இருக்கும். மீலி பக்ஸ் வருது, அந்த பிரச்சனையும் அடிக்கடி வரும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ இந்த பூவெல்லாம் வந்து கொண்டு வரும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். இதெல்லாம் வீட்டில் வளர்த்துவாங்கன்னே நம்மளுக்கெல்லாம் தெரியாது. பூக்கரமாக கொண்டு வரும்போது இதோட ஃப்ராக்ரன்ஸ்க்காகவே அழுது அடம்பிடிச்சி வாங்குவோம். அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ இந்த பூவில் பார்த்திங்கன்னா எனக்கே தெரியல, ரொம்ப ஹைட்டில் இருக்குது. இதில் வந்து ஒரு குட்டி குட்டி புழுக்கள் வந்து இதில் இருக்குங்க. பறிக்கும்போது தான் நான் கவனித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருந்துச்சு, அதை நான் பூவே கீழே போட்டுட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரிஞ்சிரும். விரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக விரிஞ்சிரும். ஆனால் அந்த இடமே மணக்கும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசம். கண்டிப்பாக இந்த செடிக்கு வந்து மண் கலவை அசிட்டிக் சாயில் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுங்க. அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து லெமன் பீல், ஆரஞ்சு பீல், சாத்துக்குடி பீல் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் வந்து அதை வந்து இந்த மரத்துக்கு வந்து நீங்கள் ஊற்றி விடலாம். நீங்கள் தொட்டியில் தான் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் அடிக்கடி செய்யலாங்க. இது வந்து மண்ணுங்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப கேர் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் அடிக்கடி கொடுக்கணுங்கிறதும் இல்லை. அடுத்த உரம், சாலிடான உரம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் பீலும் பனானா பீலுங்க. இது வந்து நான் ஏற்கனவே ஒரு ரோஸ் செடிக்கு போட்டது தான். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால தான் நான் இதை விளக்கமாக காமிக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தவங்க விட்டுருங்க, பார்க்காதவங்க பார்க்கட்டும். இது வந்து முருங்கை இலைங்க. முருங்கை இலை காய வச்சது. இந்த மூணுலையுமே பார்த்திங்கன்னா என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து வந்து நிறைய இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம தூக்கி போடுற பொருள் தான். இதை வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா அதை வந்து செடிகளுக்கு யூஸ் பண்ணும்போது பூச்செடிகள் கண்டிப்பாக வந்து நிறைய நம்ம உரம் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்ம எதிர்பார்த்த பலன் வந்து அந்த செடியில் கிடைக்கும். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்துக்கலாங்க. இந்த பவுடர் பண்ணி நான் எடுத்து வச்சது தான் இந்த பவுடரு. இது கூட இன்னும் வந்து நம்ம ஒரு 3 பொருள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அடிக்கடி இதுக்கு வந்து கொடுக்க போகிறதில்ல. இது மண்ணில் தான் இருக்குது. நீங்கள் பாட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் இது கொடுத்துடலாம். இது வந்து வேப்பம் புண்ணாக்கு, வேர் புழு தாக்குதல்லேருந்து நம்ம செடியை வந்து காப்பாற்றுங்க. நான் வந்து 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். நீங்கள் பாட்டில் வச்சுருக்கீங்கன்னா 1 கைப்பிடி மட்டும் போதுமானது. அதுவும் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கணும்னு கிடையாதுங்க. 2 மாதத்துக்கு 1 டைம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அது வந்து ஆஷ் பவுடருங்க. ஆஷ் பவுடரில் நிறைய பொட்டாசியம் இருக்குது, பூக்கள் நிறைய வர்றதுக்கு உதவும். இது வந்து மண்புழு உரம். மண்புழு உரம் வந்து நல்லா நான் 3 கைப்பிடி எடுத்திருக்கேன். நீங்கள் அது வந்து ஆர்கானிக்ங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் தப்பில்லை. இது இவ்வளோதான், இந்த ரேஷியோவில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. உங்கள்கிட்ட இதில் எந்த பொருள் எவ்வளோ இருக்கோ நீங்கள் கலந்து நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஆனால் மண்புழு உரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது வேரிலிருந்து கொஞ்சம் தள்ளிக்கலாங்க. தள்ளி இந்த கம்போஸ்ட்டை வந்து நம்ம போட்டுடலாம். இதை வந்து ஈவினிங் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா வெயில் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதுக்காக தான் அவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டுடலாம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தால் இல்லை நான் காமிக்காமல் சில விஷயங்கள் விட்டுருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.